Hi friends, வாழைப்பு வர எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வாழைப்பூட மேலே உள்ள ரெண்டு மூணு மடலை கலட்டிட்டு வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கிறேன். இதை இந்த தண்ணியில் கலந்து விடுறேன். இந்த நடு தண்டு வந்ததுக்கு பிறகு இந்த தண்டை வெட்டாமல் இந்த சுற்றி வர உள்ள பகுதியை வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இதே மாதிரி நடு தண்டு பகுதியை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் சுற்றி வர வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இதே மாதிரி வெட்டி உப்பு தண்ணியில் ஊற போட்டிங்கண்டா இதில் இருக்கிற கயர் எல்லாம் போயிடும். இதை நாங்கள் வடிவாக கழுவி எடுப்போம். மிச்சமாக இருக்கிற இந்த தண்ணியை இதை மாதிரி ஒரு வடியில் ஊற்றினீங்கன்னா மிச்சம் உள்ள வாழைப்பூ எல்லாம் இதில் வந்துடும். இதே மாதிரி இந்த வாழைப்பூவை ரெண்டு மூன்று தடவை வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ளணும். பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். கடுகு, பெருஞ்சீரகம், வெத்தல் மிளகாய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பமிலை வாழைப்பூ நல்லா அவிஞ்சிருக்குது. திருவில தேங்காய் பூ கொஞ்சம் இதோட சேர்க்குறேன். எங்களோட வாழைப்பூ வர ரெடி ஆகிட்டது. இனி சர்வ் பண்ணிடலாம்.
எங்களோட வாழைப்பூ வர ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.